இந்த பதிவில் நம்ம திருமண பருவத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது போன பதிவுலே நம்ம பார்த்துருந்தோம், எந்த ராசியும் நிலையானது அல்ல, எல்லா ராசியும் நடந்துக்கிட்டே வருது. அப்போ சந்திரன் திசை நடத்துறது மூலயமா உங்களுக்கு ஒவ்வொரு ராசியும் அடுத்தடுத்த ராசி போயிட்டு இருக்கு. ஆனால் நம்ம திருமண பொருத்தமே நம்ம ராசியை வச்சு தான் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு ஆணோட ஜாதகத்தில் அந்த ஆண் பிறந்தும்போது குழந்தையா இருக்கும்போது என்ன ராசியில் பிறந்தாரோ அந்த ராசியை எடுத்து, ஒரு பெண் குழந்தையா இருக்கும்போது என்ன ராசியில் பிறந்தாங்களோ அந்த ராசியை எடுத்து இரண்டு பேருக்கும் பொருந்தும் பார்க்கணும். அந்த பொண்ணும் ஆணும் வளர்ந்து வர்ற காலகட்டத்தில் எவ்வளையோ சூழல்களை சந்திச்சு அந்த ராசிகளே தாண்டி வேற ராசிக்கு வந்துடுவாங்க. இன்னும் ஆனால் நம்ம அதை பார்த்து பயன்படுத்திட்டு இருக்கோம். இதனால தான் திருமணம் பொருத்தம் பார்த்து பத்து பொருத்த பொருந்தியும் நீ வாழ்க்கையில நிம்மதி இல்லை. நான் பார்த்த ஜோதிடர் பத்து பொருத்தம் இருக்குன்னாரு, அவர் ஒன்பது பொருத்தம் இருக்குன்னு சொன்னாரு. ஆனால் எத்தனை பொருத்தம் பார்த்தோம் யாரு வரைக்கும் நிம்மதியா இல்லை அப்படின்னு சொல்றது காரணம் என்ன அப்படின்னா, எல்லாருமே ராசியை வச்சுதான் பார்த்துட்டு இருக்கீங்க. ராசி அப்படின்றதே நிலையானது இல்லை. அதை தெரிஞ்சுக்கணும்னா போன பதிவில் நான் அதை பற்றி சொல்லியிருக்கேன், அதை போய் பார்த்துக்கோங்க. வாங்க இந்த பதிவில் திருமண பொருத்தத்தை எப்படி பார்த்தா சரி அப்படின்றத பார்ப்போம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், லக்னம் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது, ராசி அப்படின்றது நிலையானது அல்ல, அது உங்களோட சூழல்களை தான் காட்டுது அப்படின்ட்டு. இப்ப பிறக்கும் போது எந்த ராசியில வேணா இருங்க, இப்ப உங்களுக்கு என்ன தசை நடக்குதோ அந்த தசை என்ன தசையோ அந்த நட்சத்திரத்துலதான் சந்திரன் பயணிச்சுட்டு இருக்காரு. அப்ப அந்த நட்சத்திரம் எந்த வீட்டுல இருக்கோ அந்த வீடு எந்த திசையை குறிக்குதோ அந்த திசையில இருந்தா உங்களுக்கு பொண்ணு வரும். அந்த ராசி எந்த ராசியை காட்டுதோ அந்த ராசியில தான் உங்களுக்கு பொண்ணோட குணங்கள் பொண்ணோட தன்மைகள் எல்லாமே இருக்கும். அப்ப அதை சார்ந்து அந்த எந்த கட்டத்துக்குள்ள எந்த பெட்டிக்குள்ள உங்களுக்கு அந்த சந்திரன் பயணிச்சுட்டு இருக்காரோ அந்த தசை அந்த பெட்டிக்குள்ள இருக்கக்கூடிய அனைத்தையும் தான் உங்களுக்கு கொடுக்க போறாரு. அப்ப உங்களுக்கு பெண்ணா இருக்கட்டும் பொருளா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் அந்த ராசி கட்டத்துக்குள்ள தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்க இந்த இடத்துல ராசியை ஆராய்ச்சி பண்ண தேவை கிடையாது. ஆனா லக்னம் அப்படின்றது ஒரு ஆணும் பெண்ணும் இணையணும்னா ஃபர்ஸ்ட் அவங்க சந்தோஷமா இருக்கணும்னா என்ன வேணும்னா இரண்டு பேரோட என்ன அலைகள் ஒத்து போகணும். ஒருத்தவங்க ஒரு விஷயத்த யோசிச்சுட்டு இன்னொருத்தவங்க இன்னொரு விஷயத்த யோசிச்சாங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் அவங்க ஒண்ணு சேரவே முடியாது. அப்ப ஆணையும் பெண்ணையும் இணைச்சு வைக்கணும். ஒரு திருமண பொருத்தம் பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அவங்களுக்கு லக்ன பொருத்தம் பார்க்கணும். இந்த ஆணோட என்ன அலைகளும் இந்த பெண்ணோட என்ன அலைகளும் ஒத்து போகுமா இல்ல எதிர்பொருள் இருக்குமா அப்படின்றது. அப்ப இந்த லக்னத்தை சரியா மேட்ச் பண்ண போகும்போது அந்த லக்னம் எக்ஸாக்டா எந்த புள்ளியில விழுந்திருக்கு அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா ரெண்டு மணி நேரத்தை பிறந்த எல்லாத்துக்குமே ஒரே லக்னம் தான் இங்க காட்டும். ஒரே லக்னமா இருந்தாலும் அந்த காலத்துல கம்ப்யூட்டர்ஸ் இதெல்லாம் எதுவுமே கிடையாது, அதனால அவங்க லக்னத்தை வச்சு மட்டுமே தோராயமா பார்த்தாங்க. ஆனா இப்ப நம்ம காலத்துல கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் இருக்கு, ஒரு லக்னம் எந்த டிகிரியில எக்ஸாக்டா இருந்திருக்குன்னு பார்த்து அந்த டிகிரியில இருந்து அந்த பொண்ணோட தன்மைகள் என்ன இருக்கு, அந்த பொண்ணுக்கு லக்ன டிகிரி எதுல இருந்திருக்கு, இதை வச்சு மேட்ச் பண்ணோம் அப்படின்னா பேரோட வாழ்க்கை நல்லா இருக்கும். யார் யாரெல்லாம் தான் வாழ்க்கை வேஸ்டா போச்சுன்னு நினைக்கிறீங்களோ தான் பிள்ளைக்காவது லக்னம் பொருத்தம் பார்த்து திருமணம் பொருத்துங்க. அந்த அந்த குழந்தையோட என்ன அலைகளாவது ஒத்து போகும். மேஜர் லக்ன பொருத்தம் பார்த்து வச்சிங்க அப்படின்னாலே 50% எந்த பிரச்சனையும் இருக்காது. அதுக்கடுக்கு அந்த அஞ்சு டைப்பை நம்ம பொருத்தம் பார்த்து வச்சோம் அப்படின்னா வருவாங்க. இல்லை அப்படின்னா நட்சத்திர பொருத்தம் தான் பார்ப்பேன் அப்படின்னா அதுக்கு ஒரு வீடு ரெண்டு வீடு இல்லை, இங்கே இருக்கிற 75% மக்களோட வீட்டில் பிரச்சனைகள் புருஷனுக்கு முன்னாடி ஒத்து போகலை. அந்த 75% ஏன் அப்படின்னா சந்திரனோட நட்சத்திர பொருத்தம் தான் பார்த்துட்டு இருக்காங்க. மெஜாரிட்டி வந்து யாருமே இங்கே நிம்மதியாக இல்லை. ஏன்னா அவங்களோட எண்ண அலைகள் வேற வேற இருக்கு. நம்ம பார்க்காம தப்பா சேர்த்து வச்சிடணும். நல்ல ஜாதகம் வரும், ஆனா இந்த இடத்துல அந்த பொருத்தம் இல்ல, இந்த பொருத்தம் இல்ல, 12 பொருத்தத்துல 2 பொருத்தம் 5 பொருத்தம் தான் இருக்குன்னு சொல்லிட்டு உதறிட்டு ஏதோ ஒரு பொருத்தத்தை அந்த பொருத்தத்துக்கு உங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. சின்ன பிள்ளையில இருந்து வாழ்ந்து வரும்போது பல சூழல்கள் பல அனுபவங்களை பார்த்து அவங்க பிறந்து போகும்போது இருந்த சூழலை காட்டியும் இப்ப சந்திரன் எதிர்ப்பு போயிட்டு இருக்கோம் அந்த சூழல் தான் அவங்க நடந்துட்டு இருக்கோம். நீங்க பிறந்து போது இருக்கக்கூடிய சூழல்ல நீங்க பாக்கணும்னா குழந்தைக்கு தான் திருமணம் பண்ணி வைக்கணும். நீங்க குழந்தைக்கு தான் திருமண பொருத்தம் பார்த்துட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் லக்ன பொருத்தத்தை பாருங்க. லக்னத்து பொருத்தத்தை எடுத்து நீங்க வச்சிங்கனாலே 50% அவங்களோட லைஃப் நல்லா இருக்கும். இது சரியா தப்பான்றதை நீங்களே லைட்டா யோசிச்சு பார்த்து அவங்களுக்கே புரியும். நன்றி.